ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே பிளாக் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, நிறைய ஃபன் வீடியோஸ் இருக்கு. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸுமா காலேஜுக்கு கிளம்பிட்டோம். ஸோ டட்டாவாக பார்க்கலாம். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கோம்னே நம்ம காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் டே வர மழையெல்லாம் பெஞ்சு கேம்பஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எங்கள் கேம்பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி கடல் இருக்குமா, பார்க்குறதுக்கே ஒரு இயற்கையை ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ கூட பாருங்க, அந்த மானையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. ஸோ மேலே பில்டிங்லேருந்து பார்த்தா கடல் எல்லாம் தெரியும். ஸோ இதுதான் எங்கள் காலேஜ். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு டாட்டா சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு போகிறோன்னு தொடங்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து கிளாஸுக்கு வந்து போயிட்டோம். எது எங்கள் கிளாஸ் ரூம் இல்லை, எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கடல் வியூ அங்கே தெரியுது பார்த்தீங்களோ, அதுதான் கடலுங்க, சூப்பராக தெரியும். இங்கே சுற்றி கடல், இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலை வியூ தெரியும், சூப்பராக இருக்கும் காலேஜுக்குள்ளே இருக்கிறதுக்கு. ஸோ அன்னைக்கு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் பீரியட் வந்து லேபுக்கு போனோம். லேபில் வந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இருந்து என்னெல்லாம் இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது செம ஃபன்னாக வேற போயிட்டு இருந்துச்சு. என்ன பெயிண்ட் பண்ணுறதுன்னு, நான் சின்ன பிள்ளைங்க மாதிரி வீடெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு இது வரைஞ்சா பாருங்க, செம காமெடியாக இருந்து நான் உங்களுக்கு அதை பிக் வந்து நான் காட்டுறேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் இருந்து எல்லாருமே சேர்ந்து. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே லேப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் டேவே. ஸோ ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி பேசிக்கிட்டு செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே மாதிரி இல்லாமல் ஏதோ நிறைய நாள் பேசின மாதிரி எல்லாருமே செட் ஆயிட்டோம். அந்த என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு இதே இல்லாமல் ஒரு குட் பாண்டோட இப்போ போயிட்டுருக்கு, இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ ஜாலியாக போயிட்டுருக்கு. காலேஜ் லைஃப்னாலே ஜாலியாக தாங்க போகும். ஸோ அதே மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃபன் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிடி டிரைவ் ஓப்பன் பண்ணி ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துது க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி விளையாடிட்டே நிறைய நேரம் ஒரு 2 hours கிட்ட லேப்ல தாங்க போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட் வரைஞ்ச அந்த ஆர்ட்டை மட்டும் பாருங்க, இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் தாக போகும். ஸோ ஸ்லைடு போட சொன்னாங்க, நான் வந்து ஸ்லைடு போட்டு வச்சுட்டு இருந்துச்சேன். சரி கொஞ்சம் இது ஒர்க் அவுட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, இதான் எங்களோட லேபு, கம்ப்யூட்டர் லேபு, எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. ஸோ பாருங்க இந்த இதில் தான் சொன்னாங்க, மலை தெரியுது பார்த்தீங்களா, ஸோ வியூ தெரியுது. ஸோ காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ காலேஜ்லேருந்து கிளம்பிட்டோம், ஃபஸ்ட் டே வந்து சூப்பராக போச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். காலேஜ் எக்ஸ்பெக்டேஷனோ போட அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மேம் எல்லாம் செம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ ஹோப் யூ ஆர் என்ஜாய் திஸ் வ்ளாக்ன்னு நம்புகிறேன். எப்படி வ்ளாக் போச்சுன்னே தெரில, எனக்கு செம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எம்பியோட ஃபஸ்ட் டே எப்படி போச்சுன்னா செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மத்தியானத்துக்கு அப்புறம் ஃப்ரீயாக வேறு தான் இருந்துச்சோம். ஃபஸ்ட் 2 days வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ போக போக செமினார்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருப்போம். ஸோ போக போக நம்ம காலேஜ் வ்ளாக் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இனி ஒன்று என்னென்னா, டெய்லி இனிமேல் காலேஜ் போகிற அன்னைக்கு எல்லாமே டிஃபன் பாக்ஸ் வ்ளாக் வரும். எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸில் என்னென்ன கொண்டு வரும் அப்படிங்கிறது. ஸோ அது பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.